ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக எந்த துக்கத்தை விரும்புகிறீர்கள் என்கிற தலைப்பை மையமாக வைத்து அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்து சபைக்கு எழுதின 2 நிருபம் 7:10 வாசித்து தியானிப்போம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஆமேன். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல நாளிலும் அழகான ஒரு தலைப்பை நாம் பார்த்தோம். எந்த துக்கத்தை விரும்புகிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் பிரதர், யார் துக்கத்தை விரும்புவார்கள்? யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறீர்கள்? கவலை இல்லாமல், துக்கம் இல்லாமல், வேதனை இல்லாமல் வாழ்வதையே நாங்கள் விரும்புகிறோம். எங்களை பார்த்து எந்த துக்கத்தை விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் இதற்கு நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். என அன்பான தேவனுடைய சனமே, இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யக்கூடாததை எல்லாம் செய்வதனால் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளுக்கு பதிலாக தீமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். என கண்பான தேவனுடைய சனமே, இந்த நாளிலும் வாசித்த வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது இந்த வேத வசனத்திலே 2 விதமான துக்கத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். ஒன்று தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்றும் இன்னொன்று லௌகிக துக்கம் என்றும் சொல்லியிருக்கிறார். தேவனுக்கேற்ற துக்கம் இரட்சிக்கப்படும்படியாக இரட்சிப்பின் கிரியைகளையும் மனம் திரும்புதலின் கிரியைகளையும் நடப்பிக்கும் என்றும், லௌகிக துக்கம் மரணத்தை உண்டு பண்ணும் என்றும் அழகாய் சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய சனமே, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விடுவிப்பார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நல்ல முடிவை, நல்ல நன்மைகளை உங்கள் வாழ்க்கையிலே அவர் கொடுத்து உங்கள் கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட துக்கம் உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதை பார்த்து நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக அப்படிப்பட்ட துக்கத்தை உடையவர்களாக வாழ்வதற்கு நம்மளை அர்ப்பணித்து போக போகிறோம். அன்பான தெய்வ சனமே, கவலை, துக்கம், வேதனை என்கிற வார்த்தைகள் வேதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைகளின் அர்த்தம் மனிதன் சந்தோஷமாக இல்லை, நிம்மதியாக இல்லை என்பதாகும். இதை உணர்த்தும் வகையில் வேத புத்தகத்தில் ஏசியா தீர்க்கதரிசனம் புத்தகம் 42:3 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அழகாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த இடத்துல சொல்லும் பொழுது அவர் எப்படிப்பட்ட தெய்வமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய விரும்புகிறார் என்கிற அழகான ஒரு வேத பகுதி அதில் அமைந்திருக்கிறது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நெறிந்த நாணலை முறிய விடாமலும் மங்கி எரிகிற திரியை அணைய விடாதவருமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் வாழ்க்கையை முறிக்க விடமாட்டார். உங்கள் வாழ்க்கையை அழிந்து போக விடமாட்டார். மங்கி எரிந்து கொண்டிருப்பதைப் போல உங்கள் வாழ்க்கையிலே தீபம் காணப்படலாம். உங்களுடைய மங்கி எரிகிற தீபத்தை பிரகாசிக்கிற தீபமாக மாற்ற அவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய சனமே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். விசுவாசத்தோடு ஜெபியுங்க. கர்த்தர் மேன்மையான காரியத்தை உங்களுக்கு உண்டு பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாசித்த வேத பகுதியில் சொல்லப்பட்டுள்ள அந்த 2 விதமான துக்கங்களை குறித்து நாம் பார்த்து கடந்து போக போகிறோம். முதலாவது, பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வாழும் பொழுது நமக்கு உண்டாகிற லௌகீக துக்கம். இந்த லௌகீக துக்கம் எதனால் வருகிறது? நான் உங்களுக்கு சொல்லுகிறதை காட்டிலும் நீங்களே நன்றாக அறிந்திருப்பீர்கள்.
இந்த துக்கம் உலக வாழ்க்கையில நாம் வாழ்கிறதான வாழ்க்கையிலே நாம் வாழும் பொழுது எதை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று எப்பொழுதும் யோசித்துக் கொண்டிருப்பதினாலும், நாளைய தினம் என் வாழ்க்கை எப்படி இருக்கும், நாளை மறுநாள் என் வாழ்க்கை எப்படி இருக்கும், அடுத்த வருடம் என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற எதிர்காலத்தை குறித்த ஒரு யோசனையில் அதிகமாக மூழ்கி இருப்பதினாலேயுமே இந்த உலக பிரகாரமான கவலை அதிகமாக தேவ பிள்ளைகளை ஆளுகை செய்கிறது. மத்தேயு 6:31 வசனத்திலும், நீதிமொழிகளின் புஸ்தகம் 27:1 வசனத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. எனக்கு அன்பான தேவனுடைய சனமே, இந்த லௌகிக கவலைகளை நாம் அதிகமாக நம்முடைய இருதயத்தில் வைத்து நாம் துக்கப்படுவதனால், வேதனைப்படுவதனால் ஒரு முளத்தை நம்மால் குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது, நம்முடைய வாழ்க்கையை நம்மால் மாற்ற முடியாது. எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ள தெய்வமாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறபடியினால், எல்லாவற்றையும் மாற்றுகிற அவர் சர்வ வல்லமை படைத்தவராய் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறபடியினால், உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுவீர்களானால் நிச்சயமாக இந்த உலகத்திலே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் மேல் உங்கள் கவலைகளை வைக்காமல் மேலும் மேலும் இந்த உலகத்திலே பூமிக்குரிய துக்கத்திலே இருக்கும் பொழுது என்ன நடக்கும், உங்களுக்குள் இருக்கிற நம்பிக்கை போய்விடும், அவிசுவாசம் பெருகும், ஜெப வாழ்க்கை போய்விடும், வேத வசனம் வாசிப்பு இருக்காது, பாவம் பெருகும், தவறான சிந்தனைகளுக்கும் தவறான எண்ணங்களுக்கும் தவறான காரியங்களுக்கும் இடம் கொடுத்து நல்ல பொக்கிஷசாலையாகிய இருதயம் என்று சொல்லப்பட்டுள்ள உங்கள் இருதயம் சாக்கடை நிறைந்த இருதயமாக மாறிவிடும். முடிவில் இந்த உலகத்தில் ஒரு மரணம் நடக்கும். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு அப்படிப்பட்டவர்களுக்கு நித்திய ஆக்கினை என்கிற ஒரு மரணமும் நடக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய சனமே, இந்த ஒரு சாபம் நமக்கு வரக்கூடாது, இந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடாது. மாறாக அது மாத்திரமல்ல, சந்தோஷம் போய்விடும். துக்கப்பட ஆரம்பித்து விட்டால் இந்த உலகத்திலே துக்கப்பட வேதனைப்பட சந்தோஷம் போய்விடும். முடிவில் மரணமும், இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மரணமும், இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு பிறகு நித்திய மரணமும் அப்படிப்பட்டவர்களுக்கு சம்பவிக்கும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. மாறாக தேவனுக்கு ஏற்ற துக்கம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதியில் அழகாய் நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டுள்ளது. எனக்கு அன்பான தேவனுடைய சனமே, ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இந்த தேவனுக்கேற்ற துக்கம் எனக்குள் வர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் பாஸ்டர், நான் என்ன செய்ய வேண்டும் பிரதர் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்பீர்களானால், அப்படிப்பட்டவர்களுக்காக வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள காரியங்களை உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். தேவனுக்கு ஏற்ற துக்கம் உள்ளவர்களாய் நீங்கள் வாழ்ந்து தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, முதலாவது பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கையை விரும்பி பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில், என் உள்ளத்தில் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவர் தருகிற அந்த இரட்சிப்பின் வாழ்க்கையிலே நீங்களும் நானும் நிலைத்திருக்கும் பொழுது தேவனுக்கு ஏற்ற துக்கம் உள்ளவர்களாக நாம் மாறுகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய சனமே, இப்படிப்பட்ட தேவனுக்கு ஏற்ற துக்கம் உள்ளவர்களாக மாறு இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது நமக்குள் நடக்கிற ஆசீர்வாதங்கள் அல்லது நமக்கு கிடைக்கிற நன்மைகள், நமக்கு வரும் ஆசீர்வாதங்கள் என்னவென்றால், முதலாவது நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். எந்த காரியத்தில் உலக கவலைகள், உலகத்தின் வேதனைகள் வரும் பொழுது நம்முடைய ஆத்மாவை குறித்த ஒரு ஜாக்கிரதை இருக்காது. இந்த உலக வாழ்க்கையிலே மரித்து போனால் நரகத்துக்கு போய்விடுமே என்கிற ஜாக்கிரதை இருக்காது. ஆனால் தேவனுக்கேற்ற துக்கம் உள்ளவர்களாக நாம் வாழும் பொழுது, முதலாவது நம்முடைய ஆத்துமா நரகத்திற்கு போகக்கூடாது, நம்முடைய ஆத்துமா காக்கப்பட வேண்டும், நம்முடைய ஆத்துமா பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக மாறிவிடுவோம். அல்லேலூயா. இரண்டாவதாக தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் கரை திரை பிழையற்றதாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வோடு நினைவோடு இந்த உலகத்தில் எப்பொழுதும் வாழும்படியான ஒரு பரிசுத்தமான தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையோடு இந்த உலகத்திலே தேவனுக்கேற்ற துக்கம் நம்மை வாழ பண்ணும். மூன்றாவதாக பாவத்தையும் உலக சிற்றின்பங்களையும் உலக ஆஸ்திகளையும் வெறுத்து
தேவனை நேசிக்கிறவர்களாக, தேவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்கிறவர்களாக நம்முடைய இருதயம் இருக்கும். நான்காவதாக, எப்பொழுதும் எல்லா இடத்திலும் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற நினைவோடு அவருக்கு பயந்து வாழ்கிறவர்களாக இந்த உலகத்திலே நாம் இருப்போம். ஐந்தாவதாக, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் செய்வதற்கு எல்லாவற்றிற்கும் ஆவலுள்ளவர்களாக இருப்போம். ஒருவர் ஜபம் பண்ணு என்று சொல்ல தேவையில்லை. சபைக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஒருத்தர் சொல்ல தேவையில்லை. பைபிள் படிக்க வேண்டும் என்று சொல்ல தேவையில்லை. ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒருத்தர் சொல்ல தேவையில்லை. ஆண்டவருக்காக எதை செய்தாலும் மற்றவர்கள் சொல்லாமலேயே நாம் செய்யும்படியான ஒரு ஆவல், ஒரு வாஞ்சை நமக்குள் உண்டாகி கொண்டே இருக்கும். இதற்கு தான் வேத புத்தகத்திலே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மாவிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறது போல, எனக்கு அன்பான தேவனுடைய சனமே, தேவனுக்கு ஏற்ற துக்கம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வதற்கு வேண்டிய ஆவலையும் வாஞ்சையும் நமக்குள் உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். அடுத்தபடியாக, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் நம்மளை வாழ பண்ணும். நம்மளை சுற்றிலும் இருக்கிற மக்கள் பாவம் செய்து கொண்டிருந்தாலும் நாம் பாவம் செய்யாமல் பரிசுத்த வாழ்க்கைக்கு வைராக்கியம் பாராட்டி கொண்டே இருப்போம். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே பினெகாஸ் என்கிற ஒரு மனிதன் வாழ்ந்த நாட்களிலே அவன் கண்ணுக்கு முன்பாக தேவனுடைய கோபத்திற்கு ஜனங்கள் ஆளாகி வாதை பெருகிக் கொண்டிருக்கும் பொழுது, தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய கோபத்தினால் உண்டான வாதைகளினால் ஒரு பக்கம் ஜனங்கள் எழுந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இருவர் பாவம் செய்கிறார்கள். தேவனுக்கு விரோதமான பாவம், விபச்சார பாவத்தில் அவர்கள் ஈடுபட்டபடியினால் இந்த பினெகாஸ் என்கிற ஒரு மனிதன் அதை பார்க்க கூடாதவனா என்ன பண்ணுகிறான், தேவன் மேல் இருந்த பக்தி வைராக்கியத்தினால் சென்று தேவனுக்கு முன்பாக அவர்களை குத்தி சாகடித்து தேவன் நீதியை அந்த இடத்துல நிலைநாட்டுகிறான். காரணம் என்ன? அவன் தேவன் மேல் வைத்திருந்த பக்தி வைராக்கியம். அந்த பக்தி வைராக்கியத்தின்படியாக அவன் சந்ததியை, பினெகாசினுடைய சந்ததியை நான்கு தலைமுறைகளுக்கு ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய சனமே, தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்மை பக்தி உள்ளவர்களாக, வைராக்கியம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடுத்தது என்ன செய்கிறது நமக்குள்? தேவன் தன்னிடம் நம்மை வரவழைப்பதற்காக, அவருக்கு பிரியமானவர்களாக நம்மை வாழ வைப்பதற்கு அவர் நம்மை சிட்சித்து கடிந்து கொண்டு கண்டிக்கும் போது அதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் இருதயம் உள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறது. அன்பான தேவஜனமே, நமக்குள் இந்த உலகத்தின் துக்கம் இருந்தால் எந்த சூழ்நிலையும் மாறாது. ஆனால் தேவனுக்கேற்ற துக்கம் நமக்குள் இருந்தால் மேலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்குள் பெருகிக் கொண்டே இருக்கும். நாம் ஜெயம் கொண்டவர்களாய் மாறலாம். தினந்தோறும் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம். மகிமையின் தேவனுடைய பிரசன்னத்தை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கலாம். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு தேவாதி தேவனை சந்திக்கும் பாக்கியத்தை உடையவர்களாகவும் நாம் மாறலாம். அதற்கு தேவனுக்கேற்ற துக்கம் நம்மை வழிநடத்துகிறது. அப்படிப்பட்ட துக்கத்தை உடையவர்களாய் இந்த உலகத்தில் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் இருந்து சதா காலங்களிலும், இந்த உலகத்தில் மாத்திரமல்ல இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகும் நித்தியத்திலும் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மளை வழிநடத்தவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்குள் இருக்கிற ஆண்டவர் லவ்ய துக்கத்தை எடுத்து போட்டு தேவனுக்கேற்ற துக்கம் உள்ளவர்களாய் அவர்கள் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திருக்கவும், கற்றுக்கொண்டவைகளை கடைபிடிக்கவும், அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளும் அவர்கள் குடும்பத்தாரும் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஜீவனும் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென்.